அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் என் கிராமத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. பச்சிளம் குழந்தைகளெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகக்கூடிய நபர்களை என்ன சொல்கிறதுனே தெரியலை. பெண்கள் தயவுசெய்து இந்த பதிவை கேட்காமல் இருங்க, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஆத்திராத்திரமாக வருது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய ஆண்களுடைய ஆண் உறுப்பை துண்டித்து நடைபிணமாக அவர்களெல்லாம் நடத்த விடணும். அப்போது தான் இது போன்ற நிகழ்வுகளில் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு ஒரு அச்சம் வரும். ஏன்னா பச்சிளம் குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு பாலியல் வன்கொடுமையை செய்கிறான்னா அவன் எவ்வளோ ஒரு மிருகத்தனமாக சிந்திச்சிருப்பாங்க. கட்டின மனைவியே சம்மதிக்காத போது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு மனம் ஒப்பாத நிலையில் இது போன்ற நிகழ்வுகளை அவங்களாம் எப்படி தான் ஈடுபடுவதற்கு மனம் வருதுன்னே தெரியல. அது 5 வயது, 6 வயது, இன்னும் சொல்லப்போனால் 1 வயது, 1.5 வயது குழந்தைகள், 60 வயது மூதாட்டி, 70 வயது மூதாட்டின்னு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் இதற்கான நிரந்தர தீர்வு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே தெரியலை. விடை தெரியாத கேள்விகள் நம் மனசில் 1000 இருக்குது. இன்றைக்கி சாராய கடைகளை அரசே திறந்து வைத்து ஆண்களுக்கான ஒரு போதை புகலிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. அப்போது தவறு செய்பவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய செயலை தமிழக அரசு முதல்ல நிறுத்தணும். ஏற்கனவே பல்வேறு விவகாரங்களில் ஆண்களுடைய மனம் வக்கிரம் பிடித்து தெரியக்கூடிய நிலையில் போதாக்குறைக்கு சாராய கடைகளை திறந்து வைத்து போதை தலைக்கேறி அவன் என்ன செய்கிறானே தெரியாமல் ஒரு பச்சிளம் குழந்தைகளெல்லாம் பாலியல் வன்முறைக்கு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை தமிழகத்தில் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு சாமானியனாக இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.